அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருக்கு வாய்த்த வாய்ப்புகள் என்னென்ன என்பது நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி, தடயவியல் துறையிலே அவர் ஒரு விஞ்ஞானியாக அதனுடைய அந்த துறையிலே அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு நிபுணராக வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை உதறி தள்ளினார். அப்பொழுதும் எப்படி சித்தார்த்தர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தது போல, புரட்சி அம்பேத்கர் ஒரு இராணுவ அதிகாரியுடைய குடும்பத்தில் பிறந்ததை போல, தலைவர் அப்படி பிறக்கவில்லை. ஆனாலும் வறுமை கோரம், வறுமையினுடைய பிடி மிக மோசமாக அவருடைய குடும்பத்தை இறுக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில், அவர் சம்பாதித்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார், தன்னுடைய தம்பிகளை பார்த்து கொள்ளுவார், தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்துவார் என்றெல்லாம் தன்னுடைய சுமை தீரும் என்று தியாகத்தந்தை தொல்காப்பியன் அவர்களும் தியாகத்தாய் பெரியம்மாள் அவர்களும் இன்னும் அந்த குடும்பத்தை சார்ந்த மூத்தவர்களும் உறுப்பினர்களும் எண்ணிக்கொண்டிருந்த வேதையிலே, வருமானமே மற்றவர்களுக்கு இல்லாத அந்த சூழலிலே தன்னுடைய தம்பி ரிக்ஷா இழுத்து தன்னை படிக்க வைத்தார் என்கிற அந்த சூழலிலும் கூட அந்த வேலையை உதறி எறிந்துவிட்டு, எப்படி இந்த சமூகத்திற்காக புத்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தாரோ, அப்படி தன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உதறி எறிந்துவிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அது எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள்தான். நான் திருவாரூரிலே அரசு திருவிக்க அரசு கலைக்கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது, எங்கள் ஊரில் 98 அல்லது 99 என்று நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கருத்தரங்கத்தை பொதுக்கூட்டமாக நடத்தினார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் 4 தலைப்புகள் கொடுக்கப்பட்டது. அதிலே மிகவும் கவர்ந்த தலைப்பு, அந்த 4 தலைப்பிலே ஒரு தலைப்பிலே நானும் உரையாற்றினேன் ஒரு மாணவராக. அதில் என்னை மிகவும் கவர்ந்த தலைப்பு, முழுமையான மனிதாபிமானமே கம்யூனிசம் என்கிற தலைப்பு. ஆக கம்யூனிசம் என்று சொன்னால் முழுமையான மனிதாபிமானத்தோடு வாழ்வது, அந்த மனிதாபிமானத்தில் குறையும் இருக்கக்கூடாது, அதிகப்படியாகவும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு தலைப்பு அந்த பொதுக்கூட்டத்திலே ஒருவருக்கு கருத்தரங்கத்திலே வழங்கப்பட்டிருந்தது. நான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கூர்ந்து உற்று நோக்கிய பிறகு, எப்படி கம்யூனிசம் என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்திற்கு முழுமையான மனிதாபிமானம் என்ற ஒற்றை வாக்கியத்தில் பெயரிட்டார்களோ, அப்படி ஒரு பெயரை எழுச்சி தமிழருக்கு நாம் சூட்ட முடியுமா என்று எண்ணி பார்த்தேன். அவரை நான் உற்று நோக்கிய பிறகு, உற்று கவனித்த பிறகு, கூர்ந்து நோக்கிய பிறகு, அவரோடு நான் பயணித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே எனக்கு ஒரு வாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதீத மனிதாபிமானமே திருமாவளவன் என்கிற ஒரு பெயரை கண்டிப்பாக சுருக்கமாக அவருக்கு சொல்ல முடியும். முழுமையான மனிதாபிமானத்திற்கு தாண்டியது அதீத மனிதாபிமானம், எக்ஸ்ட்ரா இருப்பது, அபரிமிதமாக இருப்பது. ஒரு அபரிமிதமான மனிதாபிமானியாக, மனிதநேயம் கொண்டவராக எழுச்சி தமிழர் விளங்குகிறார் என்பதை அவரை கவனிக்கிற, உற்று நோக்குகிற அத்துணை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். முழுமையான மனிதாபிமானத்தால் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் அதீத மனிதாபிமானத்தால் இழப்புகள், மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்படும் என்பது வரலாற்று உண்மை, அறிவியல் உண்மை. அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலையின் மீது பற்று கொண்டதால், ஆதிக்கத்தால் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்காக உழைத்திட வேண்டும் என்று அந்த வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தின் மீது அதீத மனிதாபிமானம் கொண்டதால், அவர்கள் மீது பற்று கொண்டதால், இந்த தலைவர் தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறார். இந்த தலைவர் தன் சுதந்திரத்தை இழந்திருக்கிறார். இந்த தலைவர் தன் உறவினர்களை இழந்திருக்கிறார். இந்த தலைவர் தன் உறக்கத்தை இழந்திருக்கிறார். இந்த தலைவர் ஒரு சாதாரண மனிதன் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அனுபவிக்க வேண்டிய அத்துணை
ஆசாபாசங்களையும் இழந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு இருக்கிற அதீத மனிதாபிமானம்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, தலைவரை நான் விளிக்கிற பொழுது ஒவ்வொரு மேடையிலும் நான் தவறாமல் சொல்லுவேன். என்னை போல தோழர்களும் சொல்லுவார்கள், அவரை புத்தருக்கு ஒப்பிட்டு பேசுவது எனது வழக்கம், அவரை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒப்பிட்டு பேசுவது எனது வழக்கம். ஆக இந்த இரண்டு பேரையும் இந்த தலைவரோடு நான் ஒப்பிடுவது, அண்ணன் தலைவர் அவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை நாம் உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. அதிலே உண்மை ஒளிந்திருக்கிறது, அதுதான் சரியானது. அவர் புத்தருக்கும் அம்பேத்கருக்குமான மறுபிறவியாக இந்த மாநிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டதால் தான் அவரை நான் அப்படி சொல்லுகிறேன். உதாரணமாக சொல்லுகிறேன் அருமை தோழர்களே, கௌதம சித்தார்த்தர் புத்தர் ஒரு இளவரசராக பிறந்தவர். சுக்தோதனர் என்கிற ஒரு தந்தைக்கும் மாயா என்கிற ஒரு அன்னைக்கும் பிறந்த இளவரசர் இந்த சமூகத்தின் மீது பற்று கொண்டதால், சனாதனத்தை எதிர்த்த அந்த அவருடைய சிந்தனை போக்கால், சனாதனத்தை எதிர்த்து இந்த சமூகத்தின் மீது பற்று கொண்டு இந்த சமூகத்திலே ஜனநாயகத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்கிற வேட்கை கொண்டதால், சுக்தோதனர் என்கிற அரசருக்கு மகனா பிறந்த கௌதம சித்தார்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் 29 வயதிலே அந்த தன்னுடைய மனைவி யசோதராவை விட்டு, தன்னுடைய மகன் ராகுலை விட்டு அவர் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். உண்மையை தேடி அலந்தார், சனாதனத்தை வீழ்த்துவதற்கு கழகத்தை மூட்டினார், புரட்சியை செய்தார். எங்கெல்லாம் சனாதனவாதிகள் அங்கே கொட்டமடிக்கிறார்கள் அந்த இடத்திற்கே நேரடியாக சென்று கேள்வியை எழுப்பினார் என்கிற செய்தியெல்லாம் நாம் சொல்லவில்லை. இந்து மதம் எங்கே போகிறது என்கிற நூலிலே அக்னிகோத்திர தாத்தாச்சியாரியார் மிக தீவிரமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு இளவரசாக பிறந்தவர், சுக்தோதனருக்கு பிறகு அரசராக ஆக வேண்டியவர், தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய மகன் ராகுலை விட்டு இந்த சமூகத்திற்காக தியாகம் செய்தார். அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அவருடைய கல்விக்கும் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் நமக்கெல்லாம் தெரியும். எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு வந்தது. பரோடா மன்னருடைய அரசவையிலே அவர் இராணுவ அந்த அமைச்சகத்தில் வேலை பார்த்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நீதிபதியாகிற ஒரு வாய்ப்பு வந்தது. பம்பாய் மாகாணத்திலே நீதிபதி பொறுப்பை வழங்குவதற்கு முன்வந்தார்கள். அந்த நீதிபதி பொறுப்பை அவர் பெற்றிருந்தால் அவருக்கு ஏராளமான அந்த வருமானம் அந்த சம்பளமே அவருக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டுமல்ல, நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வாய்ப்பும் அவருக்கு காத்திருந்தது. ஆனால் இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றால் அதை வேண்டாம் என்று உதறி எறிந்தார். அதே போல அவருக்கு சட்டக்கல்லூரியிலே பேராசிரியர், நிரந்தர பேராசிரியர், பேராசிரியராக இருந்தார். ஆனால் நிரந்தர பேராசிரியராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி பேராசிரியராக அவர் பொறுப்பை ஏற்றிருந்தால் அவர் நிச்சயமாக சட்டக்கல்லூரி இயக்ககத்தினுடைய இயக்குநராக வருவதற்கும் அவருக்கு வாய்ப்பு காத்திருந்தது. ஆனால் இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றால், சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற வேட்கையால் அதையும் தூக்கி எறிந்துவிட்டு சென்றார். 3000 ரூபாய் அவருக்கு அன்றைய காலகட்டத்திலே சம்பளம் கிடைக்க அவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அருமை தோழர்களே, எவ்வளவு வறுமையில் வாடினார், எவ்வளவு வறுமையை அவர் எதிர்கொண்டார் என்பதை அவருடைய வரலாற்றை முழுமையாக உணர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு 5 குழந்தைகள், யஸ்வந்த் ராவ், கங்காதர், ரமேஷ், இந்து, ராஜரத்னம் என்ற 5 குழந்தைகள். 5 குழந்தைகளில் 4 குழந்தைகள் வறுமையால் செத்துப்போனது, செத்து மடிந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. இந்த வாய்ப்புகளை அவர் பெற்றிருந்தால் அவர் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம், அவர் அந்த 5 குழந்தைகளையும் காப்பாற்றியிருக்கலாம். இந்து இறந்த பொழுது அதை சுத்துவதற்கு துணி இல்லாமல் ரமாபாய், அன்னை ரமாபாய் அவர் தன்னுடைய முந்தானையை கிழித்து சுற்றி எடுத்து போனார் என்கிற வரலாறெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த வறுமையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றால், மனிதநேயத்தால் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோளோடு, வேட்கையோடு, அந்த
கொள்கை உறுதியோடு பயணித்ததால் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அருமை உறவுகளே, அவர்களுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், அவருக்கு வாய்த்த வாய்ப்புகள் என்னென்ன என்பது நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி, தடயவியல் துறையிலே அவர் ஒரு விஞ்ஞானியாக அதனுடைய அந்த துறையிலே அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு நிபுணராக வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை உதறி தள்ளினார். அப்பொழுதும் எப்படி சித்தார்த்தர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தது போல, புரட்சியார் அம்பேத்கர் ஒரு இராணுவ அதிகாரியுடைய குடும்பத்தில் பிறந்ததை போல தலைவர் அப்படி பிறக்கவில்லை. ஆனாலும் வறுமை கோரம், வறுமையினுடைய பிடி மிக மோசமாக அவருடைய குடும்பத்தை இறுக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் சம்பாதித்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார், தன்னுடைய தம்பிகளை பார்த்து கொள்ளுவார், தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்துவார் என்றெல்லாம் தன்னுடைய சுமை தீரும் என்று தியாகத்தந்தை தொல்காப்பியன் அவர்களும் தியாகத்தாய் பெரியம்மாள் அவர்களும் இன்னும் அந்த குடும்பத்தை சார்ந்த மூத்தவர்களும் உறுப்பினர்களும் எண்ணிக்கொண்டிருந்த வேதையிலே, வருமானமே மற்றவர்களுக்கு இல்லாத அந்த சூழலிலே தன்னுடைய தம்பி ரிக்ஷா இழுத்து தன்னை படிக்க வைத்தார் என்கிற அந்த சூழலிலும் கூட அந்த வேலையை உதறி எறிந்துவிட்டு எப்படி இந்த சமூகத்திற்காக புத்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தாரோ, அப்படி தன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உதறி எறிந்துவிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அது எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள்தான். ஆகவே அருமை உறவுகளே, நாம் வரலாறோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வரலாறோடு பயணித்து கொண்டிருக்கிறோம், வரலாறோடு அமர்ந்திருக்கிறோம், வரலாறுக்காக ஒரு விழாவை இன்றைக்கு இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக வாழும் வரலாறாக நமது எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு முன்பு கலாட்டா நிகழ்ச்சியில் ஒரு வாழ்த்துரங்கத்தில் நம்ம சகோதரி சுந்தரவல்லி பேசினாங்க. சுந்தரவல்லி மிகச்சிறப்பாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்த்தை சொன்னார். சனாதானம் வாழும் முறை தலைவர் எழுச்சி தமிழர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். கண்டிப்பாக சனாதானம் வாழும் முறை தலைவர் எழுச்சி தமிழர் வாழுவார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. கிமு 500 ஐந்தாம் நூற்றாண்டிலே பிறந்த, கிமு 563 பிறந்த புத்தர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சனாதானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல 1891 பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கும் 100 கடந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சனாதனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரத்தமாகவும் சதையாகவும் இல்லாமல் இருக்கலாம், கொள்கையாகவும் கோட்பாடாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அருமை உறவுகளே, நான் கம்யூனிசத்தை தொடக்கத்திலே சொன்னேன். எப்படி ஒரு கம்யூனிசம் ஒரு தத்துவமோ அப்படி திருமா ஒரு தத்துவம், எப்படி கம்யூனிசம் ஒரு கொள்கையோ அப்படி திருமா ஒரு கொள்கை, எப்படி கம்யூனிசம் ஒரு கோட்பாடோ அப்படி திருமா ஒரு கோட்பாடு, எப்படி கம்யூனிசம் இந்த மண்ணிலே சமத்துவத்தை விதைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலாக இன்றைக்கும் இந்த மக்கள் மத்தியிலே விரவி கொண்டிருக்கிறதோ, அப்படி இந்த சமூகத்திலே சனாதானம் வீழ்த்தப்படும் வரை அண்ணன் திருமா வாழுவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரத்தமும் சதையுமாகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். குறைந்தபட்சம் அந்த கம்யூனிஸ்டினுடைய தலைவராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா என் சங்கரையாவை போல 100 கடந்தாவது எமது எழுச்சி தமிழர் வாழ வேண்டும், சனாதானத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துவதற்கு வயது இல்லை என்றாலும் கூட உங்கள் அனைவரின் சார்பில் அவர் வாழ வேண்டும், இந்த சமூகத்திலே வெல்ல வேண்டும். அவருடைய கருத்துக்கள் எப்படி புத்தரை போல அம்பேத்கரை போல திருமாவின் கருத்துக்களும் இங்கே வெல்ல வேண்டும், அதற்கு அவர் இன்னும் 100 வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.